வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. மாஸ்டர் படத்தை எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாஸ்டர் படம் வந்து தியேட்டரில் தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு தரப்பு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க. இது ஓடிடியில் வரும், அப்படி வரும், இப்படி வரும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பட் அதெல்லாம் கிடையாதுங்க, தியேட்டர் தான் சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா தியேட்டர் அப்படின்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னதான் ஓடிடியில் பார்த்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை ரசிகர்களுக்கு. அதுவும் இவ்வளோ பெரிய படம், மிகப்பெரிய பொருட்செலவில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் பண்ணியிருக்கிற படம், அது தியேட்டரில் பார்த்தா தான் அந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா ஓகே ரைட். ஆனால் அந்த மாஸ்டர் படப்பிடிப்பு நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு, அது வந்து வெளிச்சத்துக்கு வரவே இல்லை. அது வந்து குறிப்பாக ஒரு பார்வையற்ற பள்ளியில் ஒரு சில காட்சிகள் படமாக்கியிருக்காங்க. அது வந்து அந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் அந்த இடத்துல அந்த காட்சிகள் அதுக்காக வந்து பர்மிஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரமிக்க இடத்துலேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கு. அங்கே வந்து இப்போ பர்மிஷனே கொடுக்கறது இல்லை அந்த பார்வையற்ற பள்ளியில். ஆனால் அங்கே வந்து அதிகாரமிக்க இடத்துலேருந்து பர்மிஷன் வாங்கி ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் வரப்போறாரு, அந்த இடத்துல வந்து ஷூட்டிங் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க அந்த பார்வையற்ற மாணவர்கள். அங்கே இருந்த அங்கே வந்து பிரெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே விஜய் அவர்கள் வரப்போறாரு, அவர்கிட்ட வந்து நின்று ரெண்டு வார்த்தை வந்து நம்ம வந்து பேசினா சந்தோஷப்படலாம், ஏன்னா அவங்க பார்க்க முடியாது, அவங்களால பேசினா சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இந்த இந்த படப்பிடிப்பெல்லாம் நடக்கும்போது இந்த வைரஸ் பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ அதனால வந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த படப்பிடிப்புக்காக அவரும் அங்கே போனார். போயிட்டு முதல் நாள் படப்பிடிப்பில் வந்து வழக்கம் போல் ஃபஸ்ட் நாள் வந்திருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகிட்டு போகும்போது மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய உதவியாளர்கள் தடுத்துட்டு தான் சொல்கிறாங்க. அடுத்தது மறுநாள் 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 அங்கே இரண்டு மூன்று நாட்கள் வந்து விஜய் படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு இருக்காரு. கடைசி வரை ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். கடைசி நாள் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே விஜய் அவர்கள் காரில் ஏறி கிளம்பிட்டு இருக்காரு. இது வந்து அந்த அந்த நிர்வாகத்துக்கும் அந்த மாணவர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. ஒரு பார்வையற்ற மாணவர் அவங்க வந்து போயிட்டு பக்கத்தில் நின்று பார்க்க கூட முடியாது, அவர்கள் ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசியிருந்தால் மிக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் விஜய் அப்படி செய்கிறவரே இல்லை. ஆனால் அவருக்கு சரியாக கன்வே பண்ணாங்களான்னு தெரியல நமக்கு. ஏன்னா பெரும்பாலும் வந்து விஜய் வந்து தன்னோட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரு பெரிய விழாவே பண்ணுற மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலில் அதுக்காகலாம் ரசிகர்களை கூட்டிலாம் ஃபோட்டோலாம் எடுத்து ரொம்ப மகிழ்ச்சி அடைச்சி அவங்கள வந்து ரொம்ப கட்டி அணைச்சிலாம் வந்து ஃபோட்டோலாம் கொடுப்பார். ஏன்னா அந்த பீரியடில் வந்து வைரஸ் பிரச்சனையும் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரினா கூட ஏதோ வைரஸ் அதனால அவர் வந்து பதட்டமாயிட்டாரு, சந்திப்பதற்கு பயந்தாருன்னு ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் கூட நம்ம சொல்லிட்டு தப்பிச்சிடலாம். ஆனால் அந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனையில் ஷூட்டிங் நடந்த பீரியடில் இப்போ தான் அது வெளிச்சத்துக்கே வந்திருக்கு. அப்படி வந்து அவர் பார்வையற்ற மாணவர்களை தவிர்த்தது என்ன காரணம்? அப்போ அவர் கூட இருக்கிற ஆட்கள் வந்து இதை வந்து ஏன் சொல்லலை? அப்போ அவர்கள் வந்து விஜயினுடைய பெயரை நற்பெயரை கெடுப்பதற்காக இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா பார்வையற்ற மாணவருடைய ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் அவருடைய ஆசை என்னவா இருக்கும், விஜய் குரலை பக்கத்தில் நின்று கேட்கணும், விஜய் வந்து நீ என்னவா படிக்கிற, உன் பேர் என்னன்னு கேட்டார்னா அந்த பிறவி பயனை அடைந்த மாதிரி அந்த மாணவர்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பார்வையற்ற மாணவர்கள் பிரெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்ததுனால அந்த நிர்வாகம் இனிமே வந்து இந்த பார்வையற்ற பள்ளியில் யாருக்குமே ஷூட்டிங் கொடுக்க மாட்டோம் நாங்க, எதுக்காக கொடுக்கணும் நாங்க அப்படின்னு சொல்லி ஆவேசப்படுகிறார்கள். இது வந்து என்னன்னா இது வந்து சாதாரண ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியாதுங்க. இந்த மாதிரி உச்ச இடங்கள்ல இருக்கிற நடிகர்கள் ஒரு இடத்துக்கு படப்பிடிப்பு தளத்துக்கு போறாங்கன்னு சொன்னா அந்த சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் யாருமே சொல்லனா கூட நம்ம எங்க வந்திருக்கோம் ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி தயவு கேட்டு தெரிஞ்சுங்க. உங்களை மாதிரி ஆட்கள் நபர்கள் எல்லாம் மிகப்பெரிய நீங்க ஒரு 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 உயர்ந்த இடத்துல நீங்க உங்களை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நடந்துக்கிறவரே இல்லை. அவருக்கு சொல்லப்பட்ட தகவல் தவறாக இருந்திருக்கும், அவரை சுத்தி இருக்கிறவங்க தப்பான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க, அதுதான் நடந்திருக்குன்றது தான் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. எனவே தொடர்ச்சியா விஜய் அவர்கள் சர்ச்சையில சிக்கிட்டே இருக்காரு. அரசியல் கட்சியில் ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களும் பார்த்தா அவருடைய தகப்பனாரே வந்து என்னுடைய மகனை சுத்தி வந்து விஷ விருச்சங்கள்லாம் இருக்கு, விஷ செடிகள் இருக்குன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, ஒரு பார்வையற்ற மாணவர்களே கிட்ட சேர்க்க விடாம என்ன அவங்க பண்ணிட முடியும்? அவரை பக்கத்துல நின்று ஒரு பேசி ஒரு ஆறுதலா ஒரு குரலை காதால பக்கத்துல நின்று கேட்டிருப்பாங்க. இதை கூட செய்ய விடாமல் தடுத்தவர்கள் வந்து ரொம்ப ஒரு கர்ண கொடூரமான நபர்களாக தான் பார்க்கப்படுது. இது விஜய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் கவனத்துக்கு போச்சான்னு தெரியல. இந்த நம்ம கவனத்துக்கு வந்தவொடனே அது வந்து உங்களுக்கு சொல்றோம், இதன் மூலமாக இந்த தகவல் அவருக்கு போனாலும் சரி அவர் எப்படி போயிடும், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பத்திரிகையாளர் சந்திப்பார், சந்திக்கும் போது இதை சொல்லிடும். அதுக்கு முன்னாடி வந்து ஆடியன்ஸ்க்கு நம்ம சொல்லிடணும் இல்லையா, இது வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமே அங்கே எங்கேயுமே நடக்காத அளவு பார்த்துக்கிட்டாங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சி. பெரிய சீனியர் நடிகர்கள் அவர்களை வந்து கொண்டாடுகிறார்கள் எல்லாருமே. குறிப்பாக இந்த மாதிரி வந்து
அங்கதீனம் உள்ளவர்கள் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பார்வை குறைபாடு உள்ளவர்கள், இந்த மாதிரி உடல் குறைபாடு உள்ளவர்களுடைய இந்த ஆர்வம் ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன ஆசை தான் அது வந்து அவருடைய வாழ்க்கை முழுதும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்கள்னு சொல்றேன் எல்லாருக்குமே தான். இது மீண்டும் நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.